நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த மொரப்பந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் வயது 26 என்பவரும், பக்கத்து கிராமமான ஒண்டு குடிசை கிராமத்தைச் சேர்ந்த ஷர்மிளா வயது 22 என்ற பெண்ணும் 5 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இருவருமே பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்குள்ளே வெவ்வேறு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் காதலுக்கு ஷர்மிளா வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பும் இருந்துள்ளது. இந்நிலையில்தான் 6 மாதத்திற்கு முன்பு இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி கோயிலில் திருமணம் செய்து கொண்டு ஆற்காடை அடுத்த வாலாஜாவில் தனியாக வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். 15 நாட்கள் மட்டுமே குடும்பம் நடத்திய நிலையில் ஷர்மிளாவும் சுதாகரும் வாலாஜாவில் இருப்பது அவருடைய பெற்றோருக்கு தெரிய வர அவர்கள் சொந்த ஊருக்கே அழைத்துச் சென்று இருவரையும் பிரித்துள்ளனர். இந்நிலையில்தான் சென்னைக்கு கட்டட வேலைக்கு சென்ற சுதாகர் ஷர்மிளாவிடம் போனில் ரகசியமாக பேசி வந்துள்ளார். அதே சமயம் ஷர்மிளாவின் தந்தையான மூர்த்திக்கும் போன் செய்து ஷர்மிளாவை எனக்கு முறைப்படி திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்டு வந்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மூர்த்தியோ இனிமேல் எனக்கு போன் செய்யாதே என்று பலமுறை கூறியதாக தெரிகிறது. ஆனாலும் சுதாகரோ தொடர்ந்து போன் செய்துள்ளார். இதனால் கடும் கோபத்தில் இருந்துள்ளார் மூர்த்தி. இந்நிலையில்தான் கொரோனா வைரஸ் பாதிப்பால் 144 தடை விதிக்கப்பட்டதும் சென்னையிலிருந்து தனது ஊரான மொரப்பந்தாங்கல் கிராமத்திற்கு வந்துள்ளார் சுதாகர். இந்த தகவலை மூர்த்திக்கு தெரிந்ததும் சுதாகர் எப்போது வெளியே வருவார் என்று எதிர்பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று காலை சுதாகர் தனது நண்பர்களுடன் இயற்கை உபாதை கழிப்பதற்காக மொரப்பந்தாங்கல் ஏரிக்கரைக்கு வந்துள்ளார். இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட மூர்த்தி தனது அக்காள் மகனான கதிரவன் என்புடன் ஏரிக்கரைக்கு வந்து சுதாகரை இரும்பு கம்பியாலும் கத்தியாலும் சரமாரியாக தலையில் தாக்கியுள்ளார். இதை பார்த்த சுதாகரின் நண்பர்கள் வீட்டிற்கு ஓடிச் சென்று ஊரில் உள்ளவர்களை அழைத்து வந்துள்ளனர். ஆனால் இவர்கள் வருவதற்குள்ளேயே சுதாகரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர் மூர்த்தியும் கதிரவனும். இதுகுறித்து தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆரணி டிஎஸ்பியான செந்தில், இன்ஸ்பெக்டரான ஜெயபிரகாஷ் ஆகியோர் கொலையாளிகளின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கொலை செய்த இருவரையும் உடனடியாக தேடிப்பிடித்து கைது செய்து விசாரணை செய்தும் வருகிறார்கள். ஆவண படுகொலை என்கிற ரீதியிலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கொரோனா பாதிப்பு ஊரடங்கு நிலையில் இந்த சம்பவம் நடந்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.